வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, அந்த காட்டன் சாரீக்கு வந்து சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். அப்புறமும் அந்த சாரீ கலரும் சில்க் காட்டன் தான். சாரீ கலரில் வந்து நம்ம கைக்கு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கை ஃபுல்லாகவே வந்துட்டு சாரீ கலர் வந்துடும். அந்த பிளெயினாக இருக்க சில்க் காட்டன் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த வயலட் கலர், நவாப்பழ கலர் வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துக்க போகிறோம், முன்னாடியும் பின்னாடியும். இப்போ கைக்கு வந்து உங்கள் ஹைட்டு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு கைக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து லைனிங் கிளாத்து என்ன அகலம் இருக்கோ அந்த அதோடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து லைனிங் கிளாத் அளவு அப்படியே நம்ம அகலமாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இது கட் பண்ணதுக்கப்புறம் இது நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத் உள்ள அகலும் அப்படியே கொடுத்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரியாக வந்துடுச்சு. அது இருக்கிறது ரெண்டு கைக்கு போதும், கொஞ்சம் பத்தாமல் வரும் கைக்கு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீட்டாக இருக்குது. நம்ம மேலே சொருகிறப்ப எதுவுமே தெரியாது. ஆனால் கலர் மட்டும் ஒரே கலரில் கொடுத்துடணும். பாருங்கள், எதுவுமே தெரில, எந்த வித்தியாசமும் தெரில, ஓரடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து லைனிங் அளவுக்கு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். நானும் கேன்வாஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் வச்சு தைச்சி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வந்து சகோதரி உங்களுக்கு கேட்குறாங்க, கேன்வாஸும் வச்சு சொல்லி கொடுங்க சிஸ்டர், நீங்கள் வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதோட கேன்வாஸும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்காக நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்காக போடுறேன். இதில் வந்துட்டு சரியாக தப்பா கரெக்டாக பண்ணுறேனா அப்படின்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, 4 இன்ச்சில் பாதி மட்டும் தையலுக்கு சேர்த்து விடுறேன். சேர்த்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்கோட பேக் சைடு உயரம் வச்சுக்கோங்க. உயரம் வச்சுட்டு மேலே கோடு போட்டுக்கோங்க பாக்ஸ் மாதிரி. அதுக்கு கீழே 2.5 இன்ச் வச்சுருக்கேன் நான். 2.5 இன்ச் உயரத்துக்கு மேலே ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து, அதாவது வந்து மேலே நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டு கீழே வர வர லைட்டாக மட்டும் வளைச்சி கொண்டுட்டு வந்துடுங்க. சில பேர் வந்து போடுவாங்க, வந்து அது வந்து அவங்க ப்ளவுஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால வந்து ஆழமாக போடுவாங்க. டிசைனுக்காக மட்டும் அதை ஸ்டிச் பண்ணுவாங்க பேக் சைடு. மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபுல் ப்ளவுஸ் வாங்கிப்பாங்க. நம்ம வந்து தைக்கிறோம், அகலமாக அதிகமாகி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நானே பயந்துட்டு தான் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன் அகலம். அதிகமாக அகலம் சைடில் கொடுக்கல நான். இப்போ வந்து கீழே அந்த ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு சரியாக இருக்கும். 3/4 இன்ச்சிலேருந்து கீழே போக 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 அகலத்தை கூட்டிக்கிட்டே போங்க. கூட்டிக்கிட்டே போயிட்டு மே இங்கே வந்ததும் 1/4 இன்ச்சு மட்டும் அகலம் வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேலே 3/4 இன்ச்சு நான் அகலப்படுத்தியிருக்கேன். அகலப்படுத்தினதுலேருந்து கீழே போக 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 அந்த கார்னரில் கொஞ்சம் அகலத்தை கூட்டி கொண்டுட்டு வரும்போது 1/4 இன்ச்சு மட்டும் இங்கே மேலே இந்த இடத்துல வந்து அகலம் வந்து 1/4 இன்ச்சு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ அதை அந்த அளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது கேன்வாஸ் ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதாவது வந்து கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மேலே வந்து கொஞ்சத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து கழுத்தோட அகலம் வந்து மாறாமல் இருக்கும். விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீழே நம்ம வளைவாக நம்ம டிசைனுக்கு வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கீழே வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அளவு விட்டுட்டு தான் மேலே ஏற்றி கொண்டு வரணும். இப்போ இந்த மேலே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதான் டிசைனு. இப்போ கீழே வந்து 2.5 இன்ச்சு இறக்க வந்துடும். இப்போ நான் வந்து அந்த பிளெயினாக இருக்க சில்க் காட்டன், இப்போ க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு தான் இதாச்சு. நல்லா வந்து அயன் பண்ணோன்னா வந்து சில்க் காட்டுன்றதுனால சுருங்க ஆரம்பிச்சிருச்சு.
லைட்டாக ஓரளவுக்கு வந்து அயன் பண்ணிட்டு வந்து எடுத்து வந்துட்டு வந்திருக்கேன். அப்படியே நமக்கு லைட்டாக கட் பண்ணி நீங்கள் மடித்து தைச்சிட்டு வாங்க. கையில் வந்து பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அப்படியே நீங்கள் தள்ளி கேன்வாஸ் வரைக்கும் தள்ளிட்டு தைச்சிட்டு வாங்க. இது நான் சரியாக பண்ணுறேனா இல்லையான்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து உண்மையே ஒத்துக்கிறேன், நான் இது ஃபஸ்ட் டைம் தான் அதிகமாக இப்போ கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா என்னன்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும். கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு புரியுது அப்படின்னா இதே தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிடலாம். தைச்சிட்டு அந்த முன்னாடி மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும் நமக்கு, வச்சு பார்த்துக்கோங்க. சென்டரில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க. 2.75 இன்ச் நீங்கள் எப்போயும் நார்மலாக நெக்குக்கு அகலம் வைப்பீங்க அப்படின்னா வந்துட்டு 3 இன்ச் வைங்க, சரியாக இருக்கும். இல்லை 3 இன்ச் எப்போயுமே வைப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி தைச்சு பாருங்கள். ஏன்னா பத்தலைனா அகலம் பத்தலைனா கூட ஒன்றும் இல்லை. சப்போஸ் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ நெட்டாக நான் வந்து ப்ளவுஸ் பீஸு லைனிங் வச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதையும் போட்டு சென்டராக தையல் போட்டுட்டேன். அந்த சென்டர் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. மேலேயும் அந்த நெக்குக்கு மேலேயும் அடையாளப்படுத்திக்கணும் ரெண்டு பக்கமும். அதாவது வந்து லைனிங் கிளாத்து ப்ளவுஸும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் சரி இந்த பீஸ்லேயும் சரி நீங்கள் அடையாளப்படுத்திட்டு சென்டராக வந்து கூடு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா கையிலே ஓடு தையல் மாதிரி கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அளவுகள் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் சரியாக இருக்கான்னு டேப் வச்சு கூட அளந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஆம்கோல்லேருந்து இது வரைக்கும், அதே மாதிரி இந்த ஆம்கோல்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணாததுக்கு முன்னாடி டேப் வச்சு அளந்து பாருங்கள். அளந்து பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். என்ன எதனால் சொல்கிறேன்னா, நான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்ம வந்து நெக்கு கட் பண்ணாமல் தைக்கிறப்ப அளந்து பார்த்து தான் இந்த கட் பண்ணுவேன். அதனால் சொல்கிறேன் நான். ஏன்னா வந்து எங்கிட்டாவது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கு முன்னாடி அளந்து பார்த்துட்டோன்னா அதே இது வந்துட்டு நம்ம பார்க்காம கட் பண்ணிட்டோன்னா ஒரு பக்கம் வந்து ஷோல்டரு ஆம்கோலி எல்லாம் பெருசாக போயிடும், ஒரு பக்கம் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனாலக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் தையல் போட்டுறதுலேருந்து ஆம்கோலுக்கு எவ்வளோ இருக்குது, கழுத்து எவ்வளோ இருக்குது, ஷோல்டரு எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை வச்சு பார்த்துக்கோங்க டேப்பில். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா வந்துட்டு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசாக ஆர்வமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் டேப் வச்சு. எனக்கு வந்து நான் வச்சு பார்த்தேன், அதெல்லாம் எல்லாமே சரியாக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே திருப்பி வச்சு வச்சுலேயே தையல் போட்டு வந்துடலாம். இது வந்து சாரீலேருந்து கொடுக்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து லைனிங் தெரியக்கூடாது, வெளியில் லைனிங் தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டாக தைச்சிட்டு வரணும். நான் பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அவசரப்பட்டு போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, அதனால் பொறுமையாக சொல்லித்தரேன், பார்த்து கற்றுக்குங்க. இப்போ வந்து ஒரே மாதிரி வந்துருச்சா, நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். அதாவது மேலே கம்மியாகவும் போக பெருசாகவும் நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே கீழே அப்படியே வளைச்சு அப்படி கொண்டுட்டு போயிடணும் சென்டரில். சென்டரில் வந்து 1/2 இன்ச் அகலம் இருந்தால் போதுங்க, ரொம்ப தேவையில்லை. இதுக்கு நம்ம அப்புறமா ஒரு லைன் லேஸ் கொடுத்துக்கலாம். தைச்சிட்டு அந்த ஓடு தையல் நம்ம போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதை பிரித்து விட்ருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். மேலே நீங்கள் க்ரீன், அதாவது வந்து இந்த வயலட் கலர் நூல் போடுறீங்கன்னா மேலே நீங்கள் க்ரீன் கலர் தைக்கிறீங்கன்னா க்ரீன் கலர் தான் நூல் போடணும். அடியில் பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. இப்படி தைக்கிறப்ப வந்து நீங்கள் அந்தந்த கலருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு செக்குடு நான் ரெடி பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக தான் நான் கட்டம் போட்டு தைக்க போகிறேன்.
இது வரைஞ்செல்லாம் பண்ணணும்னு கிடையாது, கிராஸம் அப்படியே நீங்கள் மடித்து மடித்து தைச்சிட்டு வரலாம். எஜ்ஜிலேயே ரொம்ப அழகாக வரும், அந்த எஜ்ஜிலே தைச்சிட்டு வாங்க. அந்த செக்கெடு போடுறது நீங்கள் மடிக்கும் போதே ஒரே அளவாக மடித்து மடித்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. கிராஸுன்றதுனால நமக்கு ஈஸியாக வரும். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க செக்கெடு கட்டம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு, சத்தியமாக அப்படி இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம நான் செக்கெடு இப்போ மட்டும் டிசைன் பண்ணலைங்க, 25 வருஷமாக, அதாவது டெய்லரிங் போயிட்டுருக்கும்போது அங்கே தைக்கும்போதே அவங்க வந்து அப்போல்லாம் செக்கெடு டிசைனு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கைக்கெலாம் வந்துட்டு இந்த 4-5 கட்டம் மட்டும் சென்டரில் வர மாதிரி பிடிப்பாங்க, அப்புறம் ஃபுல்லாக கை ஃபுல்லாக வந்து செக்கெடு வர மாதிரி பிடிப்பாங்க, அப்புறம் பேக் சைடு வந்து சென்டரில் மட்டும் செக்கெடு டிசைன் வர மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து செக்கெடில் வந்து நிறையா டிசைன் பண்ணுறாங்க, அதனால் இப்போ தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. செக்கெடு டிசைன் பண்ணுறது வந்து நான் அப்போயே கற்றுக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேங்க. ஏன்னா வந்து அவ்வளோவாலாம் வந்து டிசைன் ப்ளவுஸு வெளியில் தைச்சி தர மாட்டேன், தெரியும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு நாம் வந்து 3 ப்ளவுஸ் தைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் வந்து என்னோடய சகோதரிகள் எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தரணும், எல்லாருமே ஃபஸ்ட்டாக போடுறாங்க, நம்ம பொறுமையாக அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா என்னை மாதிரி எத்தனையோ பேர் பிக்னஸ் இது சொல்லித்தராங்க, நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, அதில் எத்தனை பேரும் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து போனாவே 10 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிடுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நானாச்சும் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரணும், நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கணும் எல்லாமே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் ஏதாவது கரெக்ஷன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். நேத்திக்கு போட்ட ஒரு வீடியோ, பைப்பிங் வீடியோ போட்டிருந்தது வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபுல் டிசைன் காமிக்க முடியல, சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். நான் நிறையா பேர் கேட்டீங்க, ஏங்க நீ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டிசைன் எப்பவுமே செமையாக காமிப்பீங்க, நீங்கள் காமிக்காமல் விட்டீங்க அப்படின்னு. அது எடுக்க முடியல, மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு. சப்போஸ் கஸ்டமர் அடுத்து அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துக்க போட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம அந்த இதுக்கு வந்து லைனிங் வச்சுட்டு சாரிங்க அயன் பண்ணிவிட்டு ஒரு தையல் ஓரத்துலேயே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த செக்குடு கிளாத்தில் அது மேலே வச்சுட்டு நம்ம அந்த தையல் போட்டோம் இல்லையா, அது மேலேயே போட்டுவாங்க. கீழே சுற்றிலும்தான் தையல் போட்டிருக்கீங்க, மேலே தையல் போடலை, மேலே மட்டும் அந்த எஜ்ஜிலேயே கேன்வாஸில் அந்த எஜ்ஜிலேயே தையல் போட்டுவாங்க. இப்போ இந்த கிளாத்தை வச்சே நம்ம இந்த இதுக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மேலேக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த கோவை வடிவம் மாதிரி கீழே கொடுத்துருந்தேன், அதுக்கும் சரியாக வந்துடுச்சு. ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, நீங்கள் எந்தளவுக்கு டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் செக்கெடு பிடிங்க. ஏன்னா நிறைய பிடிச்சி நம்ம வாட்டி பிடிச்சிட்டு இருந்தோன்னா அது வேஸ்ட் ஆகிடும், அதனால் எந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே தான் ஒரு செக்கெடு, ரொம்ப சின்னதாக தான் பிடிச்சிருக்கேன் நான். இப்போ வந்து கீழே வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருங்க, நல்லா எடுத்து வச்சு கரெக்டாக தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு திருப்பி நம்ம அந்த கேன்வாஸ் மேலே தையல் போட்டோம் இல்லையா, அந்த கிளாத்தில் ப்ளெயின் கிளாத்தில் அது மேலேயே வச்சு நம்ம தையல் போட்டு வந்துடலாம். கரெக்டாக நீ அடியில் வந்து அந்த செக்குடு கிளாத்தை இழுத்து பிடிச்சிட்டு லைட்டை இழுத்து விட்டுட்டு அந்த இது மேலே தையல் போட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து அடுத்து நம்ம கழுத்தில் வந்து வச்சோன்னா அது வந்து அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக தையல் போடுறது. இப்போ அதே மாதிரி இதுக்கும் நம்ம தையல் போட்டு திருப்பி அடிச்சிடலாம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும், இதுக்கும் சரி அதுக்கும் சரி 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி அந்த செக்குடு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம்.
கரெக்டாக வச்சு பைப்பிங் கொடுத்துருங்க. மீதம் இருக்க கிளாத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்ம கோவை வடிவம் பண்ணுறதுக்கு சமமாக சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கேன்வாஸ் மேலேயே தையல் போட்டுடலாம். இதுக்கும் நம்ம தையல் போட்டு தானே வச்சுருந்தோம். அப்போ அந்த மேலேயே தையல் போட்டால் அடுத்து அதுக்கு மேலே வச்சு நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அளவு மாறாமல் இருக்கும். நமக்கு கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லையா, அது அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நான் அது கிராஸ் பைஸ் எடுத்துருக்கேன், வயலட் கலரு. ஓரத்தில் மடிச்சு அடிச்சுக்கோங்க. நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கு பைப்பிங் இந்த முறையில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். வராதவங்களுக்கு இப்படி இந்த ஓரத்தில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் தைச்சிட்டு திருப்பி உருட்டாமல் அப்படியே மடக்கி விட்றலாம். சப்போஸ் அதை விட இது ஃபினிஷிங் நீட்டாக வருமானு எனக்கு தெரியல. ஆனால் வந்து வராதவங்களுக்கு இப்படியும் ட்ரை பண்ணலான்றது தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அது இது ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும். நம்ம நாலு தடவை மடக்கிறனால நல்லா உருட்டாக பைப்பிங் செமையாக வரும். இங்கே வராதவங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு நீங்கள் எப்போயும் போல் தைச்சிட்டு அப்படியே திருப்பி ஒரே தையல் போட்டுடலாம். நம்ம உருட்ட தேவையில்லை, அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ வந்து நம்ம அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு உருட்டி அடிக்க வரலைன்னா இது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். கிராஸ் பீஸில் ஓரத்தில் தையல் போட்டுட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் த்ரெட்டு வச்சு மட்டும் பழகாதீங்க. எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் சரி, த்ரெட்டு வச்சு மட்டும் பழகாதீங்க. அது ஏன் அப்படி சொல்லணும்னா, அது நமக்கு பழகி போச்சுன்னா வந்துட்டு ஒரு விஷயம் பழகி போச்சுன்னா அதைத்தான் மறுபடியும் செய்ய தோணும், மாற்ற தோணாது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணுற வேலையை விட்டுட்டு நம்ம வந்து திருப்புளி எடுத்து நண்டுக்கால் மாற்றி அது த்ரெட்டு கோர்த்து நம்ம அது பண்ணுறதுக்கு அழகாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். வெறும் கிராஸ் பீஸில் செம்மையாக இருக்கும். ஏன்னா வேலை மிச்சம் நமக்கு, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வந்துடுச்சு பைப்பிங். இப்போ வந்து நான் சோல்டர் எல்லாம் அடிச்சிட்டேன். இப்போ முன்னாடி வந்து சும்மா ஓரத்தில் மடித்து விட்டுட்டு அப்படியே வச்சு கழுத்தில் வச்சு தைச்சிட்டு ஒரு இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன் இது எப்படி தைக்கணும்னு. சரி, இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கனால உங்களுக்கு காமிக்க முடியல. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த ப்ளவுஸில் நான் போட்டேன் நான். ஏன்னா வந்து நம்ம எந்த டிசைன் பண்ணாலும் முன்னாடி வரைக்கும் வரணுன்றது தான் என்னோடய ஆசை. முன்னாடி வரைக்கும் வந்துச்சுன்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அப்படியே திருப்பி போட்டு அந்த நம்ம அந்த தையல் மேலேயே அந்த கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து பைப்பிங் வைக்கலாம். கரெக்டாக உருட்டி வச்சு தையல் போடுங்க. உருட்டி பொறுமையாக தையல் போட்டு வாங்க. ஒரே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் என்ன அளவு தைக்கிறோமோ முடிக்கிற வரைக்கும் அதே அளவில் தான் இருக்கணும். இது எல்லாமே சில்க் காட்டன் தாங்க. இதுக்கு ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இன்னும் வாங்கலை. அவங்கள்ட்ட வந்து 700 ரூபா இல்லைன்னா 800 ரூபா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லைனிங் எல்லாம் நான் தான் போட்டேன். இது ரெண்டு ரேட்டில் ஏதாச்சும் ஒரு ரேட்டு கேட்கணும். ஏன்னா வந்து பாசி இதெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் வேலை அதிகம். அதனால் 700 ரூபா இல்லைன்னா 800 ரூபா கேட்கலான்னு இருக்கேன் நான். இல்லை உங்களுடைய இதுவும் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லா வீடியோவிலையும் நானே தானே சொல்கிறேன். நீங்கள் தைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல இதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் சொல்லுங்கள் இந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றது வந்து நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய சகோதரிகள்கிட்டையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். வந்து நம்ம அப்படியே உருட்டி பைப்பிங் வச்சிடலாம். முன்னாடி வரைக்கும் நம்ம உருட்டி கொண்டு வந்துடலாம். அடுத்து வந்து ஒரு லைன் நம்ம லேஸ் வச்சுக்கலாம். லாஸ்டில் லேஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் இந்த பக்கமும் பைப்பிங்கும் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம்.
முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பிங் வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க, ரெண்டு சோல்டரே சேர்த்து வச்சு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதை அப்படியே அந்த தையல் மேலேயே வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம தையல் போட்டு விட்டுருக்கோம் இல்லையா கேன்வாஸ்க்கு, அந்த தையல் மேலே கரெக்டாக வச்சிங்கன்னா உட்காந்துக்கும். அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. ரெண்டு தையல் கூட போட்டுருங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க, உயரம் 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. நானே சரி 3 இன்ச்சு வைக்கலான்ட்டு தான் இருந்தேன், சரி கொஞ்சம் 1.5 இன்ச்சு லோ நிற்க வச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு இறக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது அதிகமான அளவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே உயரம் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க, 2.5 இன்ச்சு வைக்காதீங்க, இப்போ வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக அந்த தையல் நம்ம போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியும், அந்த தையல் மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. அந்த சென்டருக்கு நேராக அந்த சென்டர் குறணும் உங்களுக்கு தான் சரியாக வரும். ஏன்னா கேன்வாஸ் நம்ம தையல் போட்டிருக்கனால அந்த தையலுக்கு சொந்த மாதிரி அப்படியே உட்காந்துக்கும் உங்களுக்கு. இது பிளெயினாகவும் பண்ணலாம், செக்குடு இல்லாமல் பிளெயினாகவும் பண்ணலாம். நான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு செக்குடு போட்டு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேலை இது அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா இதை அப்படியே பிளெயினாக பண்ணிடுங்க. செக்குடு வரலைன்னா இதை என்ன செக்குடு பண்ணுறதை தவிர்த்து அடுத்து நான் என்னென்ன பண்ணணும் அதை நீங்கள் அப்படியே பண்ணிடுங்க. இப்போ வந்து மேலே வந்து இந்த பாசி கொடுக்கறதுக்காக நான் ரோப் ரெடி பண்ணுறேன். 1 ஃபுட் அளவுக்கு தச்சு திருப்பிடலாம். அதில் நான் வந்து பாசி வந்து பெரிய பெரிய பாசியாக வைக்க போகிறேன். சரி கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்ல பெரிய பெரிய பாசி நம்ம சுடிதாருக்கெலாம் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருப்பேன், அந்த பாசி நம்ம வைக்க போகிறோம். ரோப் ரெடி பண்ணி ப்ளவுஸ்க்கு ஒரே அளவாக நாட்டு கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. 19-20 இருந்தால் போதும். இப்போ வந்து நீங்கள் அந்த மேலேருந்து வைக்கிறதா இருந்தால் இந்த வளைவுக்கு மட்டும் வைக்கலாம், நான் அப்படி பண்ணலை. நெக்கு கொஞ்சம் சரி அதிகமாக இறக்கமாக தெரிஞ்சுது, அதனால் வந்து அதிகமானு இல்லை கொஞ்சம் 1.5 இன்ச்சு இறக்கமாக தெரிஞ்சுது. அதுக்கு எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு மேலே வந்து அந்த டிசைன் ரெடி பண்ணுறேன். நான் தான் சொல்ல வருது உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் 2.5 இன்ச்சு நான் கீழே வச்சுருக்கேன், நீங்கள் 3 கூட கொடுத்துருங்க சரியாக வரும். ஆனால் அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வச்சு பார்த்தேன், இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, வச்சு பார்த்தேன் சரியாக வந்தது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து டிசைன் சாதா ப்ளவுஸோட டிசைன் ப்ளவுஸ் கொஞ்சம் லோ நெக் போட்டால் தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த கேப்புக்கு 5, இந்த இதுக்கு வந்து 9 பீஸு, 5 பீஸ் கொடுத்தேன். இன்னும் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுக்கேன், ஏன்னா பாசி கொடுத்தா உங்களுக்கு நல்லா இடிச்சிட்ருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. நல்லா பொறுமையாக உள்ளே தள்ளி தைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த மேலே தான் அந்த ரவுண்டு கொடுத்துடலாம். நல்லா தான் இருக்குது, செமையாக இருக்குது டிசைனு. இதுக்கு ஃபுல்லாக பாசி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது, கலர் காம்பினேஷன் செம்ம. அப்படியே மடித்து மடித்து ரோப் வச்சுருங்க. அவ்வளோதான் வச்சாச்சு. நம்ம இந்த பக்கம் 5 பீஸுங்க, இது 2 லைனும், சென்டரில் மட்டும் 9 பீஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் பாசி கொடுத்துட்டா இன்னும் 1.5 இன்ச்சு நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். உள்ளே ஃபுல்லாக நான் தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து சின்னதாக அது உயரத்துக்கு தகுந்த மாதிரி கோவை உடைய மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு கட் பண்ணுறேன், வச்சு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வச்சு பார்த்துட்டா பெருசாக இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ சரியாக இருக்குது, நம்ம வந்துட்டு அப்படியே வச்சு அந்த செக்குடு இதில் வந்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டு பைப்பிங் கொடுத்துக்கலாம்.
செக்குடுக்கு வந்து இந்த பூ பண்ணுறது வந்து இந்த பாசிலாம் வச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம மடித்து தைச்சோம் ஒரு ஓரத்தில் கிராஸ் பீஸு, அதை மிச்சம் இருந்தது, அதுவே கொடுத்துட்றேன் நான். இது வந்து உடம்புக்கு மட்டும் வந்து 60 பாயிண்ட் எடுத்துருந்தேன் நான், அதுவே கரெக்டாக போச்சு, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை. ஏன்னா இதில் பைப்பிங்கும் கொடுத்தனால பைப்பிங்கு பட்டிக்கு இதுக்கெல்லாம் எடுத்துருக்கோம்ல, அதனால் வந்து சரியாக இருந்துச்சு. 60 பாயிண்ட் ஆனால் தாராளமாக போதும். இப்போ வந்து நல்லா உருட்டி ஒரே மாதிரியும் பைப்பிங் வச்சிடலாம். மேலே மட்டும் லைட்டாக மடித்து தைக்கணும், அந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி. இப்போ ஃபுல்லாக பைப்பிங் வச்சிடலாம், மேலே மட்டும் லைட்டாக அப்படியே மடித்து விட்டு பைப்பிங் வச்சிருங்க அந்த பிசுரை. நல்லா தூக்கி விட்டு தைச்சி எடுத்துருங்க. எடுத்து விட்டு உள்ளே திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதை கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சமமாக கரெக்டான அளவில் கிடைக்கும். உங்களுக்கு செம்மையாக இருக்குது. இதை அப்படியே கீழே வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லேஸ் வச்சிடலாம். ஒரு லைனு கரெக்டாக அந்த தையல் நீங்கள் போட்டிருக்கீங்களே, தையல் போட்டிருக்கீங்களா, அது மேலேயே தையல் போட்டுவாங்க. கரெக்டாக அந்த தையல் மேலே வச்சு அந்த லேஸை தையல் போட்டுவாங்க. தள்ளி எதுவும் போடக்கூடாது, அளவு மாறி போயிடும். அந்த தையல் மேலேயே வச்சு தையல் போட்டுவாங்க. கரெக்டாக வளைச்சு கொண்டுட்டு வாங்க. மேலே வரைக்கும் நம்ம வளைச்சிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டுட்டு வரணும். முடிஞ்சால் ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா சும்மா கூட நம்ம வளைச்சி தைச்சி விட்டுடலாம். ஏன்னா நம்ம அப்படியே விட போகிறதில்ல. அதுக்கு முன்னால் இந்த கோவை டிசைன் வைக்கிறனால நமக்கு அது தெரியாது, லேஸ் மட்டும்தான் சைடில் தெரியும். இப்போ இந்த லேஸ் வந்து அந்த முன்னாடி பிசுறு தெரிஞ்சிச்சு இல்லையா, அது வரைக்கும் மறைச்சி நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ சைடில் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைன் முடித்ததும் நம்ம இடுப்பு சுற்றுலை பார்த்துட்டு இந்த பேக் சைடு ரெண்டு டாட்டு மட்டும் பண்ணணும். ஆ டாட் பிடிச்சிட்டு சைடில் தையல் போட்டுட்டு கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து நம்ம சாரியில் கட் பண்ணது நான் லைனிங் வச்சு தைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா பொறுமையாக ஒரே மாதிரி அந்த நூல் மாற்றிக்கோங்க. நூல் வந்து கோல்டன் கலர் போட்டிருக்கீங்கன்னா கோல்டன் கலர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம வந்து ப்ளவுஸ் கலர் போட்டால் கொஞ்சம் டல் அடிக்குது, அதனால் நூல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த கீழே வரும் கோவை வடிவம் வச்சு விட்றலாம். எல்லாத்துக்கும் பைப்பிங் செமையாக இருக்குது, இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இந்த நூல் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு உள்பக்கம் அந்த இது பிசுறெல்லாம் அடிச்சு விட்டு தைச்சி விட்டு கை ஜாயின் பண்ணிட்டேன். கலர் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ முன்னாடி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்பக்கம் அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் நான் எல்லாமே மடித்து ஹெம்மிங் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சில்க் கட்டனால நூல் நூலாக வரும், ஃபுல்லாக மடித்து ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டரில் கட்டம் கட்டத்துக்கு பாசி கொடுத்துடலாம், சின்ன பாசி. சென்டரில் கொடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த கார்னரில் கூட கொடுக்கலாம். நான் கார்னரில் கொடுக்காம சென்டரில் கொடுத்துருக்கேன், சமமாக இருக்கும் அப்படின்ட்டு. கார்னரில் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பாசி வைக்கவும் இதே மாதிரி இந்த பக்கமும் வச்சிடலாம். உள்ளே கொடுத்துட்டு அந்த ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ஊசியாக அப்படியே கோர்த்துருங்க. ஊசி வந்து ஒன்றுக்கு ஒன்று கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாமல் அப்படியே கோர்த்துருங்க. ரெண்டு தடவை தைச்சி விட்ருங்க இந்த மாதிரி.
நம்ம உள்ளே கரெக்டாக அந்த கார்னர் சைடில் வர மாதிரி அமுத்தி விட்டுட்டு வச்சு விட்ருங்க. அவ்வளோதான், மறுபடி ரிட்டன் வந்துட்டு வந்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ ஒன்று போல் ஒன்று இன்னொரு கோர்க்க உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், மடங்காது செய்யாது. தனித்தனியாக நூல் கட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்படி ஒரே மாதிரி கோர்த்து விட்ருங்க. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு, செமையாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்தளவுக்கு அழகாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த கை சாரியிலேருந்து கட் பண்ணியிருக்கோம், இதுவில் வந்து ப்ளவுஸ் வராது. இந்த மாதிரி காட்டன் சாரியில் வந்து நூல் சாரியில் ப்ளவுஸ் வராது. அவங்களுக்கு ஆசை சாரீ ப்ளவுஸ் மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் கைக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு சில்க் காட்டன் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். அவங்க ரொம்ப பார்த்தாங்கனாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, செம்மையாக இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரசித்து தைச்சேன். உங்களுக்காக தான் கேன்வாஸ் வந்துச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, எல்லாமே நம்மளால் முடியும். ஒரு விஷயம் அதுவாக நம்மளால் பார்த்துடலாம். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.